அகில், தீனா ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்க. அகில் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு. எப்பவும் ஏதாவது வேலை செய்துட்டே இருப்பாரு. அவரு ஒரு பசுவை வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த பசு கொடுக்கற பாலை வித்து அதுல இருந்து நல்ல வருமானம் கிடைச்சதால அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தீனா இதுக்கு நேரெதிரா இருப்பாரு. அவரு ரொம்ப சோம்பேறி. எந்த வேலைக்கும் ஒழுங்கா போக மாட்டாரு. ஒரு மாசத்துல மூணு நாள் வேலைக்கு போவாரு. அந்த மூணு நாள் சம்பளத்தை வச்சு மத்த நாள ஓட்டிடுவாரு. எப்பவும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மரத்தோட கீழே தான் அவர் படுத்துட்டு இருப்பாரு. அவரை யாராவது வேலைக்கு போய் கூப்பிடுவாங்க. தீனா, எங்க தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு வந்து செய்யறியா? உடனே சம்பளம் தந்துடுறப்பா அப்படின்னு தீனாவை வேலைக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு தீனா சொல்லுவாரு, இன்னைக்கு எனக்கு பக்கத்தூர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அங்க கண்டிப்பா போயே ஆகணும். வேற ஆள் யாராச்சும் வச்சு உங்க வேலையை முடிங்க, என்னால வர முடியாது. உண்மையிலேயே தீனாவுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஆனா சும்மா இருக்கிறதுல அவருக்கு கிடைக்கிற சுகமே தனிதான். அதனால எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. அவர் உண்டு, அந்த மரத்தடி உண்டுன்னு இருப்பாரு. ஒரு நாள் மரத்தடியில தீனா படுத்துட்டு இருந்தப்ப அந்த வழியா அகில் போனாரு. அவரை பார்த்த தீனா, என்னப்பா அகில், எங்க போற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அகில் சொன்னாரு, பசுவுக்கு கொஞ்சம் தீவனம் வாங்கணும், அதான் டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். உடனே தீனா சொன்னாரு, உனக்கு என்னப்பா, பசு நல்ல வருமானத்தை தருது, அதை வச்சு ஜாலியா இருக்க. ஆனா எங்களை பாரு, தினமும் வெயில்ல வேலை செஞ்சாதான் ஏதோ நாலு காசு கிடைக்குது. தீனா சொன்னதை கேட்டதும் அகிலுக்கு சுருக்குன்னு கோபம் வந்துச்சு. ஆனா என்ன, இந்த முட்டா பையன் இப்படி பேசுறான். ஒரு நாளும் வேலை சோழிக்கு ஒழுங்கா போக மாட்டான். மத்தவங்க வருமானத்தை நினைச்சு மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருப்பான் போலையே அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் அகில் சொன்னாரு, நீ தான் ஒழுங்கா வேலைக்கே போக மாட்டேங்கிறியே, ஒழுங்கா வேலைக்கு போ, உன் கையிலயும் நாலு காசு வரும், அப்புறம் நீயும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அகில பாக்குறப்ப எல்லாம் தீனா இப்படி ஏதாவது பேசி அகில டென்ஷன் ஆக்கி விட்டுருவாரு. அதுல தீனாவுக்கு அற்ப சந்தோஷம் கிடைக்கும். அகில் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு காரணம் அவரோட பசுங்கிறதால அகில் மேலையும் அவரோட பசு மேலையும் தீனாவுக்கு எப்பவும் பொறாமையா இருக்கும். இவங்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்டயும் ஒரு பசு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டியதில்ல, உக்காந்த இடத்துலயே சாப்பிட்டுருக்கலாம். இவன் சம்பாதிக்கிறத பார்த்தா சீக்கிரமே ஊர்ல பெரிய பணக்காரன் ஆகிடுவான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பொறாமப்படுவாரு. அகில் மாதிரி தானும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும், வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரணும்னு தீனா ஒரு தடவை கூட நினைச்சதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதுதான் அவருக்கு கைவந்த கலையா இருந்துச்சு. அகில பார்த்து முதல்ல ஒவ்வொரு நாளும் பொறாமப்பட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் நாள்கள் போக போக அந்த பொறாம அகிலுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு போயிருச்சு. இந்த பசு இருக்கிறதுனால தானே இவன் இப்படி நம்மளை விட அதிக சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இந்த பசுவை இல்லாம ஆக்கிட்டா அப்புறம் இவனால சம்பாதிக்கவே முடியாது, அப்புறம் ரோடு ரோடா இவன் கூலி வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச தீனா அந்த பசுவை அகில் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டாரு. ஒரு நாள் அகில் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அவரோட வீட்டுக்கு போனாரு தீனா. அங்க அவரோட பசு நின்னுகிட்டு இருந்துச்சு. இந்த பசுவை அவிழ்த்து விட்டு போய் தூரத்துல இருக்கிற ஊர்ல கொண்டு போய் நல்ல விலைக்கு வித்துற வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சாரு தீனா. அவர் பசு கிட்ட நெருங்குறப்போ அங்க தூரத்துல அகில் வர்றது தெரிஞ்சது. பசுவை அவிழ்க்க போன தீனா அப்படியே அமைதியா நின்னுட்டாரு. பக்கத்துல வந்த அகில் கேட்டாரு, என்ன தீனா இங்க என்ன பண்ற? அதுக்கு தீனா சொன்னாரு, இல்ல உன்னதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன், எனக்கு கொஞ்ச நாளா வேலை சோழி ஏதும் இல்ல, அதான் உனக்கு தெரிஞ்ச எங்கேயாவது வேலை இருந்தா எனக்கும் கொஞ்சம் சொல்லுப்பா, செலவுக்கு பணம் இல்லாம கஷ்டமா இருக்கு, சம்பளம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டமும் நடையுமா போயிட்டாரு தீனா. அகில் யோசிச்சாரு, வேலைக்கு வரியான்னு கேட்டாலே மூஞ்ச திருப்பிக்கிற ஆளுவன், இவன் எப்படி வேலை இருந்தா சொல்லுன்னு வந்து கேக்குறான், இவனை நம்ப முடியல, ஒருவேளை திருந்திட்டானா
என்னமோ ஏதோ. தான் எப்பவும் உட்கார்ற மரத்துக்கு கீழே வந்து படுத்தாரு தீனா. அவரு யோசிச்சாரு, எப்பா நல்ல வேலை தப்பிச்ச, நான் மட்டும் பசுவை அவிழ்த்திருந்தேனாக்கும் பசம்ம மாட்டியிருப்பேன், என்ன அவன் அடிச்சே கொண்டிருப்பான். கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரங்கிறது இதுதானா? சரி, இவன் பசுவை எப்படியாவது இவன் கிட்ட இல்லாம ஆக்கணுமே, என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் தீனா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறாரோ இல்லையோ மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு அந்த பசுவை அகில் கிட்ட இருந்து எப்படி பிரிக்கலாங்கிறத பத்தியே ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனாலும் அவருக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. ஒரு நாள் தீனா வெளியே நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு இடத்துல அகிலோட பசு நிக்கிறத பார்த்தாரு. உடனே தீனா சுத்தும் முத்தும் பார்த்தாரு. ஆனா அங்க அகிலோ இல்ல வேற யாருமோ இல்ல. என்ன இது, அகிலோட பசு இங்க நிக்குது? பசுவை மேய்க்க வந்திருந்தா கூட இங்க பக்கத்துல தானே அவன் நிக்கணும். ஆனா அவனை இங்க பக்கத்துல எங்கேயுமே காணுமே. பசுவை மேய விட்டுட்டு ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு யோசிச்சவருக்கு அகில் கிட்ட இருந்து பசுவை பிரிக்கிறதுக்கு இது சரியான நேரம்னு பட்டுச்சு. இங்க இருந்து பசுவை பிடிச்சிட்டு போய் எங்கேயாவது விக்கிறது கஷ்டம், யாராவது பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற ஏதாவது பண்ணணும். யோசிடாதினா யோசி அப்படின்னு மனசுக்குள்ள பேசிட்டு இருந்தவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அங்க இருந்து கிளம்பி போனாரு. பக்கத்து ஊருக்கு போய் பட்டாசு வாங்கிட்டு வந்தாரு. அத பசு கிட்ட போய் பசுக்கு கீழே வச்சாரு. அந்த பட்டாசு வெடிச்சதுன்னா இந்த பசு இங்கேயே விழுந்து செத்து போயிரும், அது மட்டும் நிச்சயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த பட்டாசுல தீய வச்சாரு தீனா. அந்த பட்டாசு வெடிக்க இருந்த நேரம் பசு தானாகவே பால் சுரந்துச்சு. அந்த பால் அந்த பட்டாசு திரியில பட்டு பட்டாசுல இருந்த தீ அணைஞ்சு போச்சு. இதனால பட்டாசு வெடிக்கல. ச, என்ன இது, இந்த பசு தானாவே பால் சுரந்து இப்படி பட்டாச நினைச்சிருச்சே, இனி பட்டாசு வெடிக்காது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சவரு மறுபடியும் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்தாரு. பசு இப்ப கொஞ்ச தூரத்துல போய் நின்னுட்டு இருந்துச்சு. அந்த பசு கிட்ட போய் பசுக்கு கீழே பட்டாச வச்சு பட்டாசு திரியில தீ வைக்க போனாரு. அப்போ திடீர்னு திரும்பின பசு அவரை முட்டி தூக்கி வீசிருச்சு. அவர் தூரத்துல போய் விழுந்தாரு. அவருக்கு உடம்பெல்லாம் சரியான அடிபட்டுருச்சு. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற காயத்துல இருந்து அவர் மீண்டு வரவே சில மாதங்கள் ஆகும். ச, ஒழுங்கா சும்மா இருந்திருக்கலாம். இப்படி பசுவை அகில் கிட்ட இருந்து பிரிக்க திட்டம் போட்டு இப்படி தான் எந்திரிக்க கூட முடியாத நிலைக்கு ஆகிட்டோங்கிறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு தீனா.